அக்னி நட்சத்திரம் என்ற கத்தரி வெயில் வருகிற 29ஆம் தேதி வரை நீடிக்கும் நிலையில் திடீர் கோடை மழை தமிழக மக்களை குளிர்வித்தது. சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து இருள் கவ்விய மாலை நேரத்தில் ஆங்காங்கே இடியுடன் கனமழை பெய்தது. அண்ணாசாலை, திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, வடபழனி, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், ஒரக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்று சுழன்றடிக்க இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நின்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சூறை காற்று வீச இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இது தவிர கிருஷ்ணகிரி, கடலூர், தருமபுரி, வந்தவாசி, கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் கனமழை பெய்தது. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை நேரத்தை குளிர்விக்கும் வகையில் பெய்த கோடை மழையை கண்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.